அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு காலிஃப்ளவரை வச்சு பிரியாணி செய்ய போகிறோம். அதாவது கறி பிரியாணியோட டேஸ்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை க்ளீன் பண்ணுறதுக்கு வெந்நீர் வச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டோம். சுடு தண்ணி வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். தண்ணி கொதி வரட்டும். அதுக்குள்ளே காலிஃப்ளவரை கட் பண்ணிக்கிறேன். காலிஃப்ளவரை வந்து பெரிய பெரிய துண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்துடுறேன். இலைய தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இறக்கி கீழே வச்சிடலாம். இதில் வந்து இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். சுடுதண்ணிலே உப்பு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவர் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அதுலேயே. வெந்நீர்லேயே 2 நிமிஷம் போல் ஊற போட்டோம். இப்போ வந்து எடுத்துடலாம். வெளியில் தண்ணி இல்லாமல் வடிகட்டி வச்சிடலாம். காலிஃப்ளவரை வந்து பிரியாணியில் வந்து பொரித்து போட போகிறோம். அது வந்து மசாலா ரெடி பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன், அரிசி மாவு 3 ஸ்பூன், சோள மாவு 3 ஸ்பூன், மல்லி 2 ஸ்பூன், சீரகப்பொடி 1 ஸ்பூன், எல்லாத்தையும் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுடுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா டைட்டாக பிசைஞ்சிக்கலாம். காலிஃப்ளவரை தண்ணியில் போட்டு எடுத்துருக்கோம். அது தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். மசாலா ரெடி பண்ணிட்டோம். இந்த அளவுக்கு டைட்டாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இப்போ கட் பண்ண காலிஃப்ளவரை போட்டு இதில் பரட்டி வச்சிடலாம். காலிஃப்ளவரை மசாலாவில் ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்ம பிரியாணிக்கு ரெடி பண்ணலாம். அந்த நேரத்தில் வந்து இதை பொரித்து எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பிரியாணி செய்கிறதுக்கு எல்லா ஜாமானும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் வந்து 1/2 படி அரிசி வச்சுருக்கேன். இது வந்து 300 எண்ணெய் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ மசாலாவை பாத்திரலாம். தாளிக்கிற மசாலாவை இலை 3 இலை, 4 அன்னாசிப்பூ, 3 துண்டு பட்டை, 8 கிராம்பு, 6 ஏலக்காய், 1 ஸ்பூன் சோம்பு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடலாம். அரை கிலோ பெரிய வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் போட்டு வதக்கிடலாம். சோம்பு நல்லா சேர்ந்துருச்சு. இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாலாம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். தக்காளி போட்டு அப்புறம் வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ வந்து 1 கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டுக்கிறேன்.
மல்லி வந்து நம்ம கடைசியாக போட்டுடலாம். அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுடுறேன். ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அதையும் போட்டுடலாம். நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போட்டு வதக்கிடலாம். காலிஃப்ளவர் பிரியாணிக்கு மசாலா பாத்திரலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், கரம் மசாலா ஒரு ஸ்பூன், ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாத்தூள், பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன், ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், எல்லாத்தையும் ஒன்றா போட்டுடுறேன். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த போட்ட மசாலாலாம் பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ தயிர் ஊற்றிக்கலாம். இப்போ 200 ml தயிர் ஊற்றிக்கிறேன். புளிக்காத தயிராக ஊற்றிக்கோங்க. பிரியாணிக்கு மசாலா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ தண்ணி ஊற்றிடலாம். இந்த கிண்ணியால் 1 கிண்ணி அரிசி எடுத்தேன், 2 கிண்ணி தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம மசாலாவில் ஊற போட்டிருக்கேன். காலிஃப்ளவரை பொரிச்சிடலாம் தண்ணி கொதிக்கிற நேரத்துக்கு. காலிஃப்ளவர் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடாயிருச்சு. காலிஃப்ளவரை பொரிச்சு எடுத்துடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு நம்ம திருப்பி விட்டுடலாம். அரிசியை வந்துட்டு ஒரு 2 தடவை அலசிட்டு ஊற போட்டு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கிறேன். இதை வந்து நான் தக்காளி வெங்காயம் வதக்கும் போதே அரிசி ஊற போட்டுட்டேன். தண்ணி கொதிச்சிருச்சு, அரிசியை போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் அள்ளி போட்டுடுறேன். அரிசி போட்டு கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். அரிசி தண்ணி ஒன்றாகிறப்ப வந்து நம்ம பொரிச்சிருக்கிற காலிஃப்ளவரை மேலே வச்சுட்டு அப்புறம் தம் போடணும். அரிசி போட்டிருக்கோம், கொதி வரட்டும், மூடி வச்சிடுறேன். காலிஃப்ளவரை வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. 2 பக்கமும் நல்லா வேக வச்சாச்சு, நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ எடுத்து வேறு தட்டில் வச்சிடலாம். மீதி இருக்கிற காலிஃப்ளவரையும் பொரிச்சு எடுத்துக்கிறேன். அரிசி போட்டோம், கொதி வருது எப்படி இருக்கு பார்ப்போம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த தண்ணியெல்லாம் இழுத்துக்கிட்டு அப்புறம் தான் நம்ம வந்து பொரிச்ச காலிஃப்ளவர் அது மேலே வைக்கணும். சோறும் தண்ணியும் ஒன்றாயிருச்சு. அரை அரிசி வந்திருக்கு. இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்ச நாள் புதினா போட்டுக்கலாம். மீதி வச்சுருக்கிறேன் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலை, 2 ஸ்பூன் அளவுக்கு நெய், 1 பொரிச்சு வச்சுருக்கிற காலிஃப்ளவர், 1 கிண்ணம் போதும். மேலே நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். அதுக்கு மேலே வந்து 1 கிண்ணில் நல்லா கொதிக்கிற தண்ணியை ஊற்றி வைக்க போகிறோம். கொதித்த தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன்.
வந்து அடுப்பில் வந்து நெருப்பு நிறையா இருந்ததுன்னா நெருப்புலேயே இருக்கலாம், இல்லை அப்படின்னா மெதுவாக எரியணும். ஸ்டவ்வில் வைக்கிறீங்க அப்படின்னா பழைய தோசைகள் இருந்ததுன்னா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு சாப்பாடு எடுத்து அந்த மாதிரி வச்சுருங்க. மேலே அந்தமாரி தண்ணி வச்சு மூடிட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், சாப்பாடு ரெடி ஆகிடும். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ இடையில திறந்து பார்த்துட்டு திருப்பி மூடி வைக்கிங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு 5 நிமிஷம் கழித்து ஒரு விட பார்த்தீங்கன்னா தெரியும் சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு. பாருங்கள் சாப்பாடெல்லாம் வெந்துருச்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இப்போ எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். காலிஃப்ளவர் பிரியாணி அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம். அப்படியே சாப்பிட போகிறாங்க தட்டோட. கோழிக்கறி ஆட்டுக்கறி வச்சு நான் பிரியாணி செய்வோம். இது அதை விட சூப்பராக ரொம்ப நல்லா வந்திருக்கு, ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.